பத்தாம் வகுப்புக்கு எப்படி மார்க் போட போறாங்க? இந்த கேள்வி பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாத்து மத்தியிலுமே இருக்கு. ஆல்பாஸ் அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா கோவிட் சூழ்நிலையில இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப சிரமம், சிலபஸ் குறைக்கப்பட்டிருந்தாலுமே படிக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால. ஸோ மதிப்பெண்கள் எப்படி கணக்கிட போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்எஸ். பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயருமே கோவிட் சூழ்நிலையினால ஆல் பாஸ் போட்டாங்க. ஆனால் போன வருஷம் என்ன நடந்ததுன்னா காலாண்டு நடந்திருந்தது, அரையாண்டு நடந்திருந்தது, பப்ளிக் மட்டும் நடக்காமல் இருந்தது. அதனால அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணி ஈஸியாக மார்க் போட்டாங்க, பதினொன்றாவதுக்கும் போயிட்டாங்க. இப்போ பதினொன்றாவதுலேயும் அவங்க ஆல் பாஸ் ஆகிட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா பன்னிரெண்டாவதுக்கு இந்த பதினொன்றாவதோட மார்க்கு தேவையில்லை. ஆனால் இப்போ பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை தான் ரொம்ப மோசம். ஆல் பாஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறதா, மார்க் எப்படி வரும்னு தெரியாமல் முழிக்கிறதா அப்படிங்கிறதா பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்களுடைய கவலையாக இருக்குது. சரி, லாஸ்ட் இயரில் உங்களுக்கு காலாண்டு அரையாண்டு மார்க் போட்ட மாதிரி இந்த வருஷம் மார்க் போட முடியாது. மார்க் இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படும். என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம். பதினொன்றாவதுல குரூப் செலக்ட் பண்ணணும், பாலிடெக்னிக் போனால் கோர்ஸ் எடுக்கணும், டென்த்தை மார்க் அடிப்படையாக வச்ச ஜாபுக்கெல்லாம் வந்து நேஷனல் லெவலில் நம்ம போட்டி போடும்போது பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கவலை மாணவர்களை ரொம்பவே அரிச்சிக்கிட்டு இருக்கு. தமிழக அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் வெளியிடப்படல. ஆனால் இப்போ கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, மாவட்ட அளவில் ஒரு பருவத்தேர்வு மாதிரி ஒன்று வச்சு அந்த மதிப்பெண்களை மார்க் போடுறதுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கல்வித்துறை அமைச்சர் வேற அட்டனன்ஸையும் கணக்கில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இதை பற்றி முழுமையான விவரம் தெரிய வரும்னாலும் கூட, இப்போதைக்கு மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பள்ளிக்கு போய் தான் ஆகணும், எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிக முக்கியமான விஷயம், என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய பள்ளி வருகையை பற்றி கேட்கும்போது, அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து நிறைய மாணவர்கள் அடிக்கடி ஆப்சென்ட் ஆகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இது அவங்களுடைய கற்றல் திறனையும் பாதிக்கும். அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிடுற வரைக்கும் மாணவர்கள் விடுமுறையை குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நீங்கள் பள்ளிக்கு செல்றதுக்கு முழு முயற்சி எடுங்க. ஏன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களில் தனியார் பள்ளி மாணவர்கள் உங்களை விட அதிகமாக இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஆகி போயிடும், நீங்கள் வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசு அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த மதிப்பெண்கள் முக்கியம். நம்ம ஏற்கனவே படிப்பில் பின்தங்கி இருக்கோம், பொது தேர்வு இல்லைங்கிறதுனால படிக்கிறதுல இன்னும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பள்ளிக்கு போகிறது வந்து அவசியமான ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து 11-12 படிக்கிறதுக்கான உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த தகவல் வெளிவந்திருக்கு இல்லையா, அதாவது பருவத்தேர்வு மாவட்ட அளவில் நடத்த போகிறாங்க அப்படின்னு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மாணவர்களே, அது மாவட்ட அளவுலையாக இருக்கட்டும், மாநில அளவுலையாக இருக்கட்டும், பள்ளி அளவுலையாக இருக்கட்டும், மதிப்பெண்கள் எப்போதும் மதிப்பு மிக்கவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.